Hi students, welcome to Zero File. Next problem, exercise number 7.5, question number 11. Adugo, limit x tends to 0 plus cos x the whole power 1 by x square. First, enna pandrom nammude basic idea enadhu kuduthirukkira function la x ku badhila 0 apply pandren. Adugo, limit x tends to 0 plus cos x the whole power 1 by x square is x ku 0 x ku pala 0 podu appa cos 0 ku value 1 by 0 na infinity 1 by x ku pala 0 podum bodu 1 by 0 na infinity form appa 1 power infinity form. Next என்ன செய்யணும்? பவர்ல ஒரு வேரியபிள் வந்தால் இந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை y எடுக்கிறோம். லெட் y equal to cos x the whole power 1 by x square எடுத்தாச்சா? இனி பவர்ல இருக்கிற 1 by x square லெஃப்ட் சைடு வரணும்னா taking log. இப்ப log y is equal to log எடுக்கும்போது இது கீழே வரும். லெஃப்டில் வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு லாக் காஸ் எக்ஸ் லாக் காஸ் எக்ஸ். இது என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கோ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் லாக் ஒய் சிக்வல் டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ்ஸு லாக் காஸ் எக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ போடுறேன். ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஜீரோ போடும்போது காஸ் ஜீரோக்கு வேல்யூ 1 லாக் 1 க்கு வேல்யூ 0 பை 0 அப்போ 0 பை 0 ஃபார்ம். ஒன் செகண்ட் சொல்கிறேன். லாக் இந்த லாக் என்ன இருக்குது? இந்த லாக் காஸ் எக்ஸுக்கு 0 அப்போ லாக் காஸ் ஜீரோக்கு வேல்யூ 1. நமக்கு தெரியணும் லாக் 1-ஓட வேல்யூ என்னென்னா 0. அப்புறம் எக்ஸுக்கு 0 ஸ்கொயர் 0 ஃபார்ம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுற போகிறோம்? லோபிதால் ரூல். என்னது இதோட டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கோ. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ பிளஸ் லாக் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் 1 பை எக்ஸ் அப்ப லாக் காஸ் எக்ஸுக்கு 1 பை காஸ் எக்ஸ் 1 பை காஸ் எக்ஸ் போட்டாச்சா? இனி இந்த காஸ் எக்ஸுக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 2x. நீ ஜீரோ போடும்போது பார்த்துக்கோ 2 × 0 ஜீரோ வரும். இது வேலி போடுறேன் மைனஸ் சைன் ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ காஸ் ஜீரோ ஜீரோ பை ஒன்றுனா என்னது? ஜீரோ பை ஒன்றுனா ஜீரோ தான். அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் எவ்வளோ? ஓகே ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஒரு ஸ்டெப்பு கூட போடுறேன் மைனஸ் சைன் பை காஸ் என்ன வரும்? டேன் மைனஸ் டேன் எக்ஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை 2x. இதுதான் இதோட டிஃபரன்சியேஷன். திருப்பி என்ன எகைன் லோபிதால் ரூல் யூஸ் பண்ணுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் மைனஸ் இனி திருப்பி டிஃபரன்சியேஷன் டேன் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 2x 2. இது என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு ஜீரோ போட சீக்கண்ட் ஜீரோக்கு வேல்யூ 1 சீக்கண்ட் ஜீரோக்கு வேல்யூ 1 அப்போ மைனஸ் 1 பை 2. ஓகே இது ஆக்சுவலி எதுக்க வேல்யூ? லிமிட் அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் லாக் ஒய்க்க வேல்யூ தான் இருந்தது மைனஸ் 1 பை 2. நமக்கு லாக் வரக்கூடாது. கொஸ்டின் ஒய் ஆயிருக்கு, இதை ஒய்னு எடுத்துருக்கிறேன். ஸோ லாக் லெஃப்ட் எடுக்கிறேன். லாக் வெளியே எடுக்கும்போது இது லிமிட் உள்ள வந்துடும். அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஒரு ஒய் மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. நான் ஆல்ரெடி சொன்னேன் பேஸில் இ உண்டு, தேர்ஃபோர் லாகை மாற்றணும்னா இ எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கணும். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது இங்கே இ பவர் 1 பை 2 இ பவர் மைனஸ் 1 பை 2. நமக்கு தெரியும் முதலாவது இந்த இ பவர் மைனஸ் 1 பை 2 1 பைன்னு போடும்போது 1 பை இ பவர் ப்ளஸ் 1 பை 2 வரும். இந்த மைனஸை கீழே எடுத்தேன் 1 பை. நமக்கு தெரியும் ஒரு நம்பருக்கு பவர்ல 1 பை 2 வந்தா ரூட் ஆஃப் இதுதான் ஆன்சர். அப்போ 1 பை ரூட் ஆஃப். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.